ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமைத்து ருசித்து பாருங்கள் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் குருமா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெஜிடபிள் குருமா குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்கள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் இதில் தான் வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் பீன்ஸு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் உருளைக்கிழங்கு பூண்டு கேரட்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த குழம்புலாம் ஆட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிங்க பூண்டு ஆட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண் ஆட் பண்ணிக்கிங்க மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதனால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் குயிக்காக வேகும் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் இது ஒரு டென் மினிட்ஸில் வெந்துடும் வெந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள் வெந்துருக்கான்ட்டு வெந்துடுச்சு தண்ணி பத்தலனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் குழம்பு தூள் ஆட் பண்ணுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிங்க இது நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட் பார்க்கலாம் இப்போ பேஸ்ட்டுக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் ஃபெனல் அதாவது பெருஞ்சீரகம் எடுத்துக்குங்க ஒன் டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்துக்குங்க நட் சீரகம் அரை மூடி தேங்காய் எடுத்துக்குங்க நான் தேங்காய் வந்து கீனி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் திருக்கி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணி இல்லாத அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்துங்க இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இல்லாத ஒரு ஓட்டு அரைச்சிட்டு பொட்டுக்களை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்களை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைங்க நீ தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நான் கீணி போட்டிருக்கதெல்லாம் அரைக்க முடியாது மையாது மசியாது அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம் இது க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கணும் கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் பட்டை லவங்கம் கருவேப்பில வடகம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஆயிலில் ஃபஸ்ட்டு வடகம் சேர்த்துக்குங்க வடகம் நல்லா பொரியணும் பொரியறதுக்கு முன்னாடியே நம்ம மற்ற சேர்க்கக்கூடாது பொறிஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருள் சேருங்க வடகம் பொறிஞ்சிச்சு இலை சேர்த்துக்குங்க பட்டை சேர்த்துக்குங்க ஏலம் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போ புரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து நம்ம குழம்புலையே ஆட் பண்ணிடலாம் இப்போ குழம்புல ஆட் பண்ணிட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் கொத்தம தழை ஆட் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் பச்சை முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அது சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் பச்சை முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக எடுக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி இருந்துச்சுன்ட்டு தேங்க்யூ